போன மாதம் 27ஆம் தேதி தக்காளி வந்து நடவு பண்ணோம். நடவு பண்ணிட்டு என்ன பண்ணோம், நடுறதுக்கு முன்னாடி லைட்டாக டிஏபி போட்டோம். பேப்பரில் நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு அட்டாச்சாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 6 நாள் ஆகுது. இப்போ 6 நாள் ஆன செடிக்கு நம்ம என்ன பண்ணோம், வேர் பிடிச்சிக்கிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ் ஃபோலியர் இருக்குல்ல, பேஸ் ஃபோலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு, ஃபெரோடா பேசல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்ரு. இதில் வந்து எட்டா நைட்ரஜனு, காப்பரு, சல்பரு, மெக்னீஷியம், இது வந்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த 100 பேட்ச்க்கு தக்காளி வந்து ட்ரெஞ்சிங் பண்ணி தான் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து 95% வந்து பார்த்தீங்கன்னா யூமிக்கு, பொட்டாசியம் யூமேட் வந்து பார்த்தீங்கன்னா 95%, இது வந்து ஒரு 1/4 கிலோ. 200 லிட்ரு தண்ணிக்கு வந்து நம்ம செடிக்கு வந்து இப்போ ட்ரெஞ்சிங் பண்ண போகிறோம். ட்ரெஞ்சிங் கொடுத்துட்டு ஒரு 8வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோலியோ ஸ்ப்ரேயை வந்து அடிக்க போகிறோம். அந்த மருந்து என்ன அடிக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ இப்போ இதை வந்து ட்ரெஞ்சிங் கொடுத்துருவோம். இது ரெண்டையுமே நல்லா சூப்பர் ரிசல்ட் இருக்குது. ட்ரெஞ்சிங் பண்ணோம்னா நல்லா வேறு அந்த தண்டு நல்லா தடினமாக வருது செடி. ஒன் டைம் நம்ம ட்ரெஞ்சிங் கொடுத்து தான் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ 27னா இப்போ 6 நாள் ஆகுது. இப்போ 6 நாள் இதை ட்ரெஞ்சிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து ஸ்ப்ரே ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த மருந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோ ஒன்று போட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த பேட்ச் தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். வாரத்தில் 2 டைம் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா தக்காளி விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது.